Hi friends, welcome to our channel Be Smarter. நாம இன்னைக்கு இந்த வீடியோல வீட்லயே ரொம்ப சுலபமா charcoal soap எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம யூஸ் பண்ண போறது soap base. 150 grams soap base எடுத்துக்கோங்க. அதுக்கு நாங்க ஒரு vitamin E capsule யூஸ் பண்ண போறோம். 100 grams க்கு ஒரு vitamin E capsule கூட யூஸ் பண்ணலாம். ஆனா நாங்க 150 grams க்கு செய்ய போறதுனால ஒரு vitamin E capsule யூஸ் பண்றோம். இது போதுமான அளவு தாங்க. அடுத்த 2 ஸ்பூன் charcoal powder எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் செக்கில ஆட்டின நயம் தேங்காய் எண்ணெய். அப்புறம் அத ஊத்துறதுக்கான மோல்ட். இது இல்லனா நீங்க பேப்பர் கப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல இத நீங்க உருக்குனீங்கனா இது மெழுகு மாதிரி உருகி வரும். இத நல்லா நம்ம கிண்டி விட்டோம்னா அது நல்லா கரஞ்சிரும். 150 கிராமுக்கு 5ல இருந்து 6 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லாவே கரஞ்சு வந்துரும். இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டிக்கணும். இந்த மாதிரி அடுப்ப ஃபுல்லா குறைச்சிட்டு இப்போ இதல 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், செக்கில ஆட்டின நயம் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் நம்ம சேர்க்க போறோம். கடையில வாங்குற தேங்காய் எண்ணெய்லாம் சேர்க்க கூடாது. இப்போ இதல நர கட்டி வரும்போது சேர்த்துறலாம். அதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் charcoal பொடி இதையும் இதோட சேர்த்துறணும். charcoal powder எப்படி வீட்லயே பண்றதுன்றத ஒரு வீடியோல நாங்க காமிக்கிறோம். இப்போ vitamin E capsule இத அப்படியே போட்டுற கூடாது. இத உடைச்சு உள்ள இருக்கிற oil மட்டும் தான் இதல நம்ம சேர்க்கணும். இதையும் சேர்த்துட்டு இப்போ இத நல்லா நம்ம கலக்கணும். இது எல்லா பக்கமும் சமமா கலக்குற மாதிரி charcoal பொடி அந்த vitamin E essence எல்லாமே சேர்ற மாதிரி கலக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத உடனே நம்ம மோல்டல ஊத்திரணும். இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு மோல்டலயோ இல்ல பேப்பர் கப்லயோ நீங்க ஊத்திரலாம். இது லேட் ஆயிருச்சுனா நம்ம எந்த பாத்திரத்துல காய்ச்சனமோ அந்த பாத்திரத்திலே நிறைய ஒட்டிக்கிறோம். இப்போ 150 கிராம் நம்ம சோப் பேஸ் யூஸ் பண்ணனா நமக்கு 150 கிராம் சோப் கிடைச்சிரும். எக்ஸாக்ட்டா இது நாலு டிசைன்காக இத நாலா நான் பிரிச்சு உங்களுக்கு ஊத்தி காமிக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரை பொறுத்து ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள செட் ஆயிரும். குளிர்காலம்னா ரொம்ப சீக்கிரமே செட் ஆயிரும். இப்போ இது செட் ஆயிருச்சு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம இத யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிரலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்ல. ஏனா இது சோப் பேஸ்ன்றதுனால இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு கிளாஸியா ஷைனியா ஸ்மூத்தா இருக்குதுன்னு. ஏனா நம்ம charcoal நல்லா அரைச்சிட்டோம். இப்போ அதுக்கான பெனிஃபிட்ஸ் பாத்துறலாம். charcoal soap எல்லா டைப் ஸ்கின்ஸ்க்குமே சூட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னா இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கின்னை நல்லா பொலிவோட வச்சுக்கிறோம். ஆன்டி ஏஜிங்கா செயல்படும். ஆக்னிக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது போர்ஸ் இருந்ததுன்னா கூட அதோட சைஸை கம்மி பண்ணும். சரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஓகே சுலபமாக பண்ணிடலாம், எல்லாம் சரிதான். ஆனால் இந்த சோப்பில் நொர வருமானு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறது சரிதாங்க. ஏன்னா நொர வர்ற சோப்பே நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம். கண்டிப்பாக நொர வருங்க. ஏன்னா இது நம்ம சோப் பேஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இதே போல் நம்ம வேற ஃப்ளேவர்ஸ் போடுற மாதிரி கூட பண்ணலாம். பயத்த மாவு, கடலை மாவு, இல்லை மஞ்சள், எலுமிச்சை, பிளாக் சீட்ஸ் கூட க்ரஷ் பண்ணி ஸ்க்ரப் மாதிரி நம்ம இதில் கலக்கலாம். துளசி, வேப்பலை, குப்பமேனி இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து ஹெர்பல் சோப்பாக ரெடி பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு ஒரு ஒரு சோப்பாக நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். சோப் பேஸ் மட்டும் இல்லைங்க, காஸ்டிக் சோடா வச்சு செய்கிற சோப்பு கூட ஒரு மாதம் கழித்து பயன்படுத்தும் போது ரொம்பவே நல்லா இருக்குது. அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டுங்க. Till then, stay tuned with Be Smarter, Stay Stronger. Bye-bye.